வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம அட்வான்ஸ்டாக ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள டாபிக்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த டுட்டோரியலில். ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கோப் தான். நம்ம ஆல்ரெடி வந்து வேரியபிள், லெட், கான்ஸ்ட் அதிலலாம் வந்து பேசியிருப்போம் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றினா வந்து டீட்டெயில்டாக வந்து பேச போகிறதுக்கான வீடியோ தான் வந்து இது. நீங்கள் அதை பார்க்கலன்னா, லெட்டு, வேரியபிள், கான்ஸ்ட் அப்படின்னா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியலன்னா, நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகே, ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து மூணு டைப் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் ஸ்கோப், ஃபங்க்ஷன் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி மூணு இருக்குது. இதில் வந்து லோக்கல் ஸ்கோப்னு ஒன்று வரும். அப்படின்னா நான் என்னன்றதை எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஸ்கோப்னா என்னன்றதை பார்த்துலாம். பிளாக் ஸ்கோப்புன்றது ES6, அதாவது 2015 அப்புறம் தான் வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து குளோபல் ஸ்கோப், ஃபங்க்ஷன் ஸ்கோப் இது ரெண்டு மட்டும்தான் இருந்துச்சு. ES6ல தான் வந்துட்டு நமக்கு வந்து லெட்டு, கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு புது வேரியபிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு புது வேரியபிள்னால ஆல்ரெடி இருக்கிற அந்த வேர் கீவேர்டுக்கு என்ன வந்து வரும், பிளாக் ஸ்கோப்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளாக் ஸ்கோப்னா எப்படி சொல்றேன்னா, இந்த கேர்லி பிரேஸ் இருக்குல்ல, இந்த கேர்லி பிரேஸ்க்கு வந்து உள்ள கொடுக்கறது தான் வந்து நம்ம வந்து இந்த கேர்லி பிரேஸ்க்குள்ள இருக்கிறது ஒரு பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா, நான் இப்போ வந்து இங்கே வந்து லெட்டுன்னு கொடுத்து X=5ன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே இதை வந்து நான் இங்கே வந்து எக்ஸை வந்து நான் இங்கே வந்து என்னால் வந்து அதை வந்து வேல்யூ வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அக்சஸ் பண்ணால் எனக்கு வந்து அன்டிஃபைன்டு அப்படி இல்லை ரெஃபரன்ஸ் எரர் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டு, கான்ஸ்ட் இது எல்லாமே பிளாக் ஸ்கோப் வேரியபிள்ஸு. அதாவது ஒரு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் அதோட வேல்யூவை நம்ம திருப்பி வந்து அதுக்கு வெளியில் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. இதே வந்து வேர் கீவேர்டு வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேர் கீவேர்டை போட்டு வேர் X=5 அப்படின்னு கொடுத்தனாலும், நான் இங்கே வந்து எக்ஸை வந்து கன்சோல் பண்ணாலோ இல்லை வந்து எக்ஸை வந்து யூஏல ஷோ பண்ணாலோ எனக்கு இதோட வேல்யூ வந்து ஷோ ஆகும். சரி, நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து எப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வேர் வச்சு பார்த்துலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டெமோன்றது கொடுத்துருக்கோம். ஸோ டெமோ டாட் இன்னர் எஸ்டிஎம்எல் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இங்கே ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். பட்னோன்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது வந்துருச்சு. இதே நான் வந்து இங்கே வேருக்கு பதிலாக லெட்டுன்றதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போட்டு இங்கே சேவ் பண்ணிடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அதோட வேல்யூ வந்து வரவே இல்லை. நான் மறுபடியும் வேணாலும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆனால் வராது. ஏன் அப்படி வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே இருக்குது. இந்த பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிற வேல்யூவை என்னால் வந்து வெளியில் வந்து இது பண்ண முடியாது. இதையே வந்து நான் இந்த எரர் வந்து ஏன் ஷோ பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கன்சோல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எரர் வந்து த்ரோ ஆயிருக்கும். இதை வந்து யூஐயில் எப்படி வந்து அந்த எரரை த்ரோ பண்ண வைக்கிறது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக ஜாவாஸ்கிரிப்ட் எரர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று டெடிக்கேட்டடாக போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன்னா இதில் வந்துட்டு நான் வந்து எரரை வந்து யூஐயில் ஷோ பண்ணி காட்ட போகிறதில்ல. ஸோ வந்து அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி போடணும் அப்படின்றத. இதே வந்து லெட்டுன்றது மட்டும் கிடையாது, நான் இப்போ இங்கே கான்ஸ்டன்ட்றதை கொடுத்தாலுமே இங்கே நான் சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அதோட வேல்யூ வந்து வராது. இதையே நான் வந்து ஜஸ்ட் வந்து வேறுன்றதை மட்டும் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்து சேவ் பண்ணிடுறேன், வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்ட், லெட்டு இதெல்லாம் வந்து பிளாக் ஸ்கோப் வேரியபிள்ஸ். ஸோ இந்த பிளாக்குள்ளே இருக்குன்னா அதுக்குள்ளேயே தான் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து என்னால் வெளியே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. இதுதான் வந்து நம்ம பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. லோக்கல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு வேரியபிளை செட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனு மை கார்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு வேரியபிளை வந்து வைக்கிறேன். ஸோ என்ன வேரியபிள் வைக்கிறேன்னா கார் இஸ்இக்குவல் டு அப்படின்னு போட்டு ஆடின்றத வைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேயே வந்து கொடுக்குறேன் பாருங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இங்கே வந்துட்டு நம்ம வந்து டெமோன்றது மட்டும்தானே கொடுத்துருக்கோம், அது இல்லாமல் நம்ம இன்னொரு வேரியபிள் ஒன்று வந்து வச்சுக்கலாம். ஸோ டெமோ சாரி வேரியபிள் இல்லை, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று வச்சுக்கலாம். ஸோ டெமோ ஒன்று நான் அதை வச்சிருக்கேன். இதை வந்து நான் இங்கே வந்து போட்டுறேன், கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் இன்னர் எஸ்டிஎம்எல் டெமோ ஒன்று. இன்னர் எஸ்டிஎம்எல் நான் எதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை. நம்ம பிளாக் ஸ்கோப்லேயே வந்து பார்த்துருக்கோம், லெட்டெல்லாம் வந்து நம்மளால் இங்கே வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே நான் காரன்னு கொடுத்தோன்னே இங்கே வந்து எதுவுமே வந்து யூஐயில் ஷோ ஆகலை. இங்கே நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் கோடு வித் அஸ்வின் மட்டும்தான் ரெண்டாவது. இங்கே நான் எனக்கு டெமோ கரெக்டாக கொடுத்துருக்கேன், வேரியபிளில் எக்ஸ் கொடுத்துருக்கேன், அது கூட எனக்கு ஷோ ஆகலை. ஏன் ஷோ ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எரர் வந்தோடனே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பிரேக் ஆகி போயிடுது, அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. இதையே நான் வந்து இதை கீழே போட்டுட்டு அதை மேலே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 5ன்றது வந்துடும், இந்த கார்ன்றது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் லோக்கல் ஸ்கோப்புன்றது எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணிடுறேன், கட் பண்ணி இங்கே போடுறேன். இப்போ என்னால் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும், ஆனால் இங்கே யூஐயில் ஷோ ஆகலை. ஏன் ஷோ ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மை ஃபங்க்ஷன்றதை எங்கேயுமே கால் பண்ணல. நான் ஜஸ்ட் வந்துட்டு நான் இங்கேயே வந்து மை கார்ஸ்ன்றதை சும்மா இங்கேயே வந்து கால் பண்ணிடுறேன். ஸோ கால் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆடின்றது வந்துருச்சா.
ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம். இதை நான் வந்து மறுபடியும் வெளியே எடுத்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணுறேன், எதுவுமே ரன் ஆகலை. ஸோ இங்கே போடுறேன், மறுபடியும் எதுவுமே ரன் ஆகலை. இப்போ நம்ம இதே லெட்டுக்கு பதிலாக வேறு போட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற டவுட் வரலாம். ஸோ வேறையும் போட்டு நான் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வேறு லெட்டு கான்ஸ்ட் எது போட்டாலுமே வந்து அது வந்து லோக்கல் லோக்கல் ஸ்கோப் தான், லோக்கல் வேரியபிளாக தான் அது வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ இது வந்து வேறு லெட்டு கான்ஸ்ட் நீங்கள் எது போட்டாலும் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. நான் மறுபடியும் வந்து பழசுலேயே வந்து போட்டுடுறேன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே. ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம இந்த போட்டிருக்கோம்ல ஃபங்க்ஷனு, அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு புது ஸ்கோப்பை வந்து கிரியேட் பண்ணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, என்னால் வந்து இப்போ நான் சொன்னது தான் இந்த லோக்கல் ஸ்கோப்பு கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். இப்போ இதுக்குள்ளேயே தான் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து இதை விட்டு என்னால் வெளியே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ வெளியே வந்து அக்சஸ் பண்ண முடியாதுன்னா எப்படின்னா, இப்போ இந்த வேறு லெட்டு கான்ஸ்ட்டு நீங்கள் வேறு போட்டாலும் நான் இப்போ போட்டு காமிச்சாலும் இப்போ இந்த வேறை தூக்கி இங்கே வந்து நான் ஷோ பண்ணி காமிச்சாலும் என்னால் வந்து அதை அக்சஸ் பண்ண முடியாது. இது லெட்டு வேறு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து டிசைட் பண்ணும். இப்போ லோக்கலுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது வந்து அது வந்து லோக்கல் வேரியபிளாக இருக்குமே தவிர்த்து இங்கே இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து புதுசு புதுசாக ஒரு ஸ்கோப்பையே வந்து கிரியேட் பண்ணோம். அதனால் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து லோக்கல் வேரியபிள்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வந்து குளோபல் வேரியபிள்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதுக்கு முன்னாடி வந்து லோக்கல் ஸ்கோப் பார்த்துட்டோம். இப்போ குளோபல் ஸ்கோப் குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ குளோபல் வேரியபிள்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வந்து வேறுக்கு பதிலாக லெட்டே சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கான்ஸ்டன்ட்றது கொடுத்தாலும் அதே தான் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ கான்ஸ்டன்ட்றதை போட்டியும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த ஆடின்றது வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ நான் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை தூக்கி வெளியே போடுறேன், ஃபங்க்ஷனுக்கு வெளியே போட்டுட்டேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியே போட்டுட்டு நல்லா வந்து இந்த இதுக்கு மேலே போடுறேன். ஸோ போட்டுட்டு இப்போ நான் ஒரே நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை போட்டேன்னா இங்கே போட்டேன்னா வராது, ஏன்னா நான் ஃபங்க்ஷன் காலுக்கு மேலே போடணும். ஸோ ஃபங்க்ஷன் காலுக்கு மேலே போட்டேன்னா எனக்கு அதை வந்து அக்சஸ் பண்ணி என்னால் அதை வந்து ஷோ பண்ண முடியும். இது வந்து கான்ஸ்டன்ட்ன்றது கிடையாது, வேறு லெட்டு எல்லாத்துக்குமே வந்து இதே கான்செப்ட் தான். ஸோ லெட்டுன்றதை போட்டாலும் எனக்கு வந்து இங்கே வந்து ஆடின்றது தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதையே வந்து நான் லெட்டையும் வந்து கீழே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷன் கீழே ரன் ஆகலை, இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் ஆச்சு தெரிஞ்சா சரி ஓகே மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே நான் வேறுன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணிடுறேன், இங்கே வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே அன்டிஃபைன்டுன்னு வருது பார்த்தீங்களா, வேறுன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு குளோபல் வேரியபிள், அதுக்கு வந்து இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஸோ முன்னாடியே ஃபங்க்ஷன் கால் நடந்துருது, எனக்கு அப்புறம் தான் இங்கே வந்து வருது. ஸோ இப்படி வரப்போ அதுக்கு வந்து குழம்பிடும், என்னது இது எனக்கு ஒன்றுமே என்னால் வந்து அதை அக்சஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இது வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. இதையே நான் வந்து மேலே போட்டேன் அப்படின்னா ஓகே, எனக்கு வந்து அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு, நான் இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போது அதுக்கான வேல்யூ வந்து இருக்குது, நான் அதை ஷோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் வந்து குளோபல் ஸ்கோப்பு, சாரி குளோபல் வேரியபிள். இப்போ குளோபல் வேரியபிள்லேயே வந்து குளோபல் ஸ்கோப்புன்றது இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயே வந்துட்டு வேறு எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ இந்த மாதிரி வந்துட்டு லெட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து குளோபல் தான். இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ சாரி இங்கே நம்ம ஒரே வேரியபிள் போட வேணாம். ஸோ லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு டூன்றத வச்சுக்கலாம். ஸோ இது மூணுமே இப்போ எனக்கு வந்து குளோபல் வேரியபிள் தான், குளோபல் ஸ்கோப் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அதை வந்து எங்கே வேணால் எடுத்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து குளோபல் வேரியபிள், குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இது கொடுக்கலன்னா நம்ம வேறுன்ற கீவேர்ட் கொடுக்கலனாலோ வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இதுவாக தான் எடுத்துக்கும், ஐ மீன் வேரியபிளாக தான், வேர் கீவேர்டாக தான் வந்து எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் கட் பண்ணி இந்த இடத்துக்குள்ளேயே நான் வந்து போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இதே தான் வருது. இப்போ நான் இங்கே வந்து காருன்றதை மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் எனக்கு வந்து ஆடின்றதும் வருது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்றத எப்படி கட்டினோம்னா, நம்ம லெட்டுன்றதை போட்டுக்கலாம். ஸோ லெட்டுன்றதை போட்டு நான் இங்கே போட்டனாலுமே இது ஏன்னா லோக்கல் வேரியபிளாக இருக்கிறதுனால இது வந்து உள்ளே வந்து ரன் ஆகிடுது. பட் நான் இங்கே வந்து லெட்டுன்ற கீவேர்டு கொடுக்காம வெறும் வேறு கான்ஸ்ட் எதுவுமே கொடுக்கல, நான் கொடுக்காம நான் இதை வந்து கொடுக்குறேன். ஸோ கார் இஸ் ஈக்வல் டு ஆடின்றது தான் வந்து ஷோ ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து குளோபலாகவே ஆட்டோமேட்டிக்காக அது வேர் கீவேர்டுன்றது எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் மோடில் ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு சொல்லி இப்போ எல்லா ப்ரௌசருமே அது வந்து சப்போர்ட் பண்ணுது ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த மாதிரி இந்த அன்டிக்ளேர்ட் வேரியபிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வந்து கார்னு சும்மா வந்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குளோபல் வேரியபிள் நான் வந்து சொன்னேன்ல, குளோபல் வேரியபிளில் இப்போ வந்துட்டு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு கார் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன்ல. ஸோ இங்கே வந்து ஆடின்றது பிரிண்ட் ஆகுதுல. இப்போ இதையே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு பதிலாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, விண்டோ, விண்டோன்றது குளோபல் ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ விண்டோக்குள்ளே என்ன இருக்கும், இந்த ப்ரௌசர் விண்டோக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும், ஸோ டாட் போடுறேன், கெட் பண்ணுறேன், அதில் வந்து என்ன கொடுக்கும், கார் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டேன்னா கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து ஏன் அன்டிஃபைன்டுன்னு வருதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் தரேன். 1, 2, 3, 4, 5 கரெக்ட். நீங்கள் வந்து இது வந்து லோக்கல் ஸ்கோப், அதாவது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து ஸ்கோப் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நான் வேர் கார் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி இங்கே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து லோக்கல் வேரியபிள். இதையே நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போடுறேன் அப்படின்னா, ஸோ போட்டுட்டு நல்லா வந்து அந்த ஃபங்க்ஷன் கால்க்கு மேலே வந்து போட்டுடலாம். நம்ம போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், விண்டோ டாட் கார் இஸ் ஈக்குவல் டு வந்து இதுனே வந்துச்சு, ஆடின்றது வந்துருச்சு. நான் இப்போ இங்கே காருன்றது பதில் இங்கே நான் வந்து மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து குளோபலாக வந்து பென்ஸுன்றதை மாத்துறேன் அப்படின்னா எனக்கு பென்ஸுன்றதும் மாறிடும். இங்கே வந்து ஏன் ஷோ ஆகுதுன்னா இது வந்து குளோபல் வேரியபிள், நான் எங்கே வேணால் அக்சஸ் எடுத்து அக்சஸ் பண்ணலான்றதுனால வருது. நான் இங்கே காருன்னு கொடுத்தாலும் எனக்கு இது தான் வரும், விண்டோ டாட் காருன்னு கொடுத்தாலும் எனக்கு இது தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.